சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் தங்களுடைய தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டு வராங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, யாருடைய குறைகளாக இருந்தாலும் சரி, உடனடியா ஓடிப்பை அதை தீர்த்து வைக்கக்கூடிய முயற்சிகள்ல அந்த பகுதி கட்சி நிர்வாகிகளும் ஈடுபட்டுள்ளனர். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என ஒவ்வொரு கட்சி உறுப்பினர்களும் மிக தீவிரமா வேலை பார்த்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் திண்டுக்கல் மாவட்டம் கிருஷ்ணாரவ் பகுதியில பாதாள சாக்கடையை சரி செய்ய வேண்டி அந்த பகுதியில இருக்கக்கூடிய குழந்தை ஒண்ணு வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்கள வைரலாகி இருக்கு. இந்த வீடியோல பேசக்கூடிய சிறுமி அந்த பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொன்னா எடுத்து சொல்றாரு. மேலும் அந்த பகுதியின் குறைகளை உடனடியா சரி செய்ய வேண்டியும் அந்த சிறுமி கோரிக்கை வைத்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளத்திலையும் இப்ப வைரல் ஆயிட்டு வருது. வணக்கம், இது திண்டுக்கல் மாநகராட்சி கிருஷ்ணாராவ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். இந்த குழியை பாருங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த குழி மட்டும் இல்லை, இந்த தெருவில் இந்த மாதிரி 7-8 குழி இருக்கு. இந்த குழி வழியாக நிறைய பேர் வராங்க. கார், பைக், மோட்டார் பைக், எல்லா பைக்கும் தான் வருது இந்த குழி பக்கமாக. காரில் வரவங்க ரொம்ப சிரமம், பைக்கில் இப்படி ஓரங்க கூட ஒழுங்கி போயிடலாம். காரில் வரவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. இதே மாதிரி 7-8 குழிகள் அந்த அதிகாரி வீட்டு முன்னால் இருந்தால் ஆக்ஷன் எடுக்காமல் விடுவாங்களா? ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல? அதே மாதிரி தான் இங்கேயும். எத்தனை வரி வாங்குறீங்க? வீட்டு வரி, கொலா வரி, பாதாள சாக்கடை வரி, ஏன் குப்பைக்கு வரி, இத்தனை வரி வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு இது எங்கள் அடிப்படை தேவை. இதை செஞ்சு கொடுக்க தெரியல, அதனால் இந்த மக்கள் சார்பாக இந்த குழியை சரிபடுத்த சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. நகராட்சி ஊழியர்கள் இப்படி அசல்ட்டா இருக்க கூடாது. இது போன்ற பள்ளங்களால நிறைய விபத்துகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேலும் குழந்தைகள் இருக்கக்கூடிய இது போன்ற பகுதிகளில் இன்னும் கவனமா செயல்பட வேண்டும் பல தரப்பினரும் கோரிக்கை வச்சுட்டு வராங்க.